தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்னுடைய 5வது நாள் கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து நாம் பார்க்க போகிறோம். நான் போன வாட்டி நேற்றே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் இது வரைக்கும் நேற்றே வந்து எல்லா சீட்டுமே முடிஞ்சிடுச்சு, இப்பயும் அதே தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் BOT, BASLP, BOT கோர்சஸ், BPT, BFARM எந்த கோர்ஸுக்குமே சீட்டு கிடையாது. ஸோ எல்லாமே ஆக்சிடென்டல் எமர்ஜென்சி கேர், கார்டியோ டெக்னாலஜி, பல்மோனரி டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி எதுலேயுமே வந்து சீட் இல்லை. டயாலிசிஸ் டெக்னாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தேட்டர் அண்ட் அனுசிசிய டெக்னாலஜி எல்லாமே சீட் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஃபிசிசியன் அசிஸ்டன்ட் உட்பட எல்லாமே முடிஞ்சது, ரேடியோ தெரப்பி முடிஞ்சது. அடுத்ததாக வந்து BSc ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அதுவும் முடிஞ்சிடுச்சு. BSc நர்சிங்கும் வந்து ஃபுல்லாக ஒரு சீட்டு இருந்தது, அதுவும் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது செல்ஃப் நர்சிங் காலேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு BSc நர்சிங் வந்து அவைலபிள் இருக்குது. BSc நர்சிங் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து செல்ஃப் நர்சிங் தான் இதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்க முடியும். BSc நர்சிங் மட்டும் கிடையாது, பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு அவைலபிள் இருக்குது செல்ஃப் நர்சிங்கில் மட்டும்தான். அதுலேயும் நேற்று இருந்த சீட்டை விட ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், செல்ஃப் நர்சிங் வந்து BSc நர்சிங்க்கு கிட்டத்தட்ட OC கேட்டகரியில் வந்து ஃபீமேலுக்கு வந்து மொத்தத்தில் 19 சீட்டுக்கு மேலே வந்து இருந்தது, அது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. BSc நர்சிங் ஸோ பார்ப்போம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. BSc நர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா 1030 வந்து OC-க்கும், BSc வந்து 1509, BCM வந்து 215 மொத்தத்தில் இருக்குது. எல்லாமே ஃபீமேலுக்கு தான் அதிகமாக இருக்குது, மேலுக்கு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருக்கு. MBC வந்து மேல் வந்து 33, ஃபீமேலுக்கு வந்து 1141. SC கேட்டகரியில் மேல் 19, ஃபீமேல் வந்து 859, SCA-யில் மேல் 8, ஃபீமேல் 169. இது வரைக்கும் மொத்தமாக இருக்குது. ST-யில் வந்து 3 இருக்குது மேலுக்கு, ஃபீமேலுக்கு 61 சீட்டு அவைலபிள் இருக்குது. ஸோ அதே போல் செல்ஃப் நர்சிங் BASLP கோர்ஸில் மேக்ஸிமம் அது வந்து முடிஞ்ச தருவாயில் தான் இருக்குது, முடிஞ்சிடுச்சு, ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு BASLP-யை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரே ஒரு காலேஜில் தான் அவைலபிள் இருந்தது. BOT பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீட் வந்து இருக்குது மொத்தத்தில். செல்ஃப் நர்சிங் காலேஜஸ் KMCH, JKK, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட், கிருஷ்ணா இந்த காலேஜஸில் இருக்குது. கோயம்புத்தூர், நாமக்கல், சென்னை, திருச்சியில் OC-க்கு 18, BC 27, BCM 4, MBC 21, SC 14, SCA 4, ST 1 மொத்தத்தில் இருக்குது. ஸோ அதே போல் BPT கோர்ஸ் செல்ஃப் நர்சிங் காலேஜில் கொஞ்சம் சீட் வந்து இருக்குது. இதில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். 115 OC, 234 BC-க்கும், BCM 28, MBC 180, 130 வந்து SC கேட்டகரிக்கு, SCA வந்து 30 இருக்குது, ST-க்கு 11 சீட் அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் திருச்சி, தருமபுரி, நாகப்பட்டினம், கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், திருநெல்வேலி, தஞ்சாவூர், பெரம்பலூர், நாமக்கல், மதுரை இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து கொஞ்சம் சீட் வந்து அவைலபிளில் இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது BPT கோர்ஸை பொறுத்த வரைக்கும். அதே போல் BFARM-ஐ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, காஞ்சிபுரம் இந்த காலேஜஸில் கொஞ்சம் அவைலபிள் இருக்குது. BFARM இதில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். BFARM-ல OC வந்து 213, BC 616, BCM 79, MBC 453, SC 386, SCA 82, ST வந்து 30 சீட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் மொத்தத்தில் இருக்கிறது. ஸோ நாளைக்கு கவுன்சிலிங்கில் மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாகிடும். இன்னும் ரொம்ப குறைவான சீட்டே அவைலபிள் இருக்க போகுது. ஸோ இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதனுடைய வேக்கன்சி டீட்டெயில் நமக்கு தெரிய வரும். ஸோ நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சில பேர் வந்து அலாட்மெண்ட் லெட்டர்லாம் வாங்கியிருப்பீங்க காலேஜில். அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வாங்கியிருந்தீங்கன்னா இம்மிடியேட்டாக காலேஜில் போய் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. அவங்க வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி ஜாயின் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்கள் சீட் வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப வந்து சீட் வேணாம்னு சொல்லி வெளியே வந்தீங்கன்னா ஒரு டைம்குள்ளே வெளியே வந்தால் பரவாயில்ல, நீங்கள் வந்து லேட்டாக வெளியில் வந்துட்டிங்கன்னா ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் கால் லெட்டர் கிடச்சிருந்துன்னா உடனே போயிட்டு நீங்கள் அந்த காலேஜில் சொல்கிற டைமில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திரும்ப நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.